வணக்கம். பரத மேடை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பரத மேடை நிகழ்ச்சிக்கு வேலூர்ல இருக்க ஸ்ரீ கிருஷ்ணா கலா மந்திர் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. சோ அவங்க ஆடுறதுக்கு முன்னாடி அவங்களோட குரு மிஸ்ஸஸ் காயத்ரி கோபிநாத் அவங்கள மேடை கூப்பிடுறேன். வணக்கம் மேம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பரத மேடை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. எங்க நிகழ்ச்சியை பத்தி ஒரு சில வார்த்தைகள். எல்லா கலைஞர்களுக்கும் ஒரு நல்ல மேடை இருந்ததுன்னா அவங்க நல்லா ஷைன் ஆவாங்க. ஸோ இந்த பரத மேடை நிகழ்ச்சியும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக நாங்கள் ரொம்ப சந்தோஷம். ஸோ வேலூர்ல இருந்து வந்திருக்கீங்க, கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் கோஆப்ரேட் பண்ணலாம் வர முடியாது இல்லையா? ஸோ அவங்க வந்து ஒரு பெரிய பங்கு இந்த இடத்துல வந்து வகிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்க மேம்? As it is a normal margam madri pandrom. Starts from Pushpanjali and oru kirtanam and devaram virutham andha mari porom. Very nice. So ethana varshama vandha dance school inga nadathin irukinga? Endha endha edathila la nadathuringa velur la? 22 years ah adu run pannin iruken. So na Tamil Nadu Arasisai Kalluri 95 batch student nanu. Okay. And enoda appa enoda guru Udupi Lakshmi Narayanan avargal. அவரோட குரு வந்து மாஸ்ட்ரோ திரு மாங்குடி துரைராஜ் ஐயர் அவருக்கு. ஸோ நான் என்னோட அப்பாட்டியை கற்றுக்கிட்டேன். வெரி நைஸ் வெரி நைஸ் ஸோ வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட பெர்ஃபார்மென்ஸ்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்கள் அப்பா டான்ஸ் டீச்சருங்கிறதுனால நீங்கள் வந்து டான்ஸ் கற்றுனீங்களா, இல்லை உங்களுக்கே அந்த ஆர்வம் இருந்துச்சு? ஆ இல்லை, எனக்கு சின்ன வயசுலேருந்தே படிப்பதோட டான்ஸில் ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. ஸோ வெரி நைஸ் மேம். கொஞ்சம் கூட நம்ம வெயிட் பண்ணாமல் இன்றைக்கி வந்து நிகழ்ச்சிக்கு உடனே போயிடலாம். தோடங்கு தக்குத்தாழ கை
கிழக்கே யூரகாராவளி கலித கம்பீர கௌர கிரீசோபம் சுசோபம் காமாதி பயவருதமூதமத கலிகனுஷ கண்டிதம கண்ட பிரதாபம் பிரதாபம் கனக சுதநாத பதஞ்சலி பராதரம தந்தமுனி சங்க சலாபம் சலாபம் சத்யவரம ஜனயன பிரமுதமு திகர தத்தமசி நித்யனிகமாதி ஸ்வரூபம் கனக கேஜூரகாராவளி கலித கம்பீர கௌரகிரி சோபம் சுசோபம் காமாதி பயஹரிதமூதமதகலிகளுஷகட்டிதமகண்ட பிரதாபம் பிரதாபம் சனகசுதநாரத பதஞ்சலி பராதரமதங்கமுனி சங்க சலாபம் சலாபம் சத்யவரம ஜனயன பிரமுதனம் திகரதமசி நித்யநிகமாதி ஸ்வரூபம் ஸ்ரீவிக்னராஜம் பஜே
ஓயாது ஒளி
சிவ சிவ மகேஸ்வரி பரமனிடம் ஈஸ்வரி சிரோன்மணி மாயோன்மணியும் அல்தரி துரு தரி பிரி பரோபரி அநாத ரட்சகியும் காஞ்சியில் புகழாக வாழ்ந்திடும் அம்மை காமாட்சி உமையே உமையே கஞ்சதளாய தாட்சி கஞ்சதளாய தாட்சி 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 காப்பாட்சி கமலா மனோகரி திரிபுர சுந்தரி கல்கதளாயதாட்சி காமாட்சி கமலா மனோகரி திரிபுர சுந்தரி கல்கதளாய தாட்சி குஞ்சர கமல அம்பா குஞ்சர கமல மணி மண்டித மல்ஜுள சரணே குஞ்சர கமல மணி மண்டித மல்ஜுள சரணே சிவ பஞ்சர ஜனி துரித்த பல்ஜன் நிரஞ்சன் குந்தர கம்மனே மணி மண்டித அல்ஜுல ஜரணி பங்கஜ மோகி குரு கஞ்சனி துரித்த பல்ஜன் நிரஞ்சனி கல்கத தாயதி ரக்ஷித மதனே ஸ்ரீகாஞ்சன வசனே சூரசனே ஸ்ரீகாஞ்சன வசனே சூரசனே ஸ்ருங்காராஜ்ரய மந்தகஜனே ஏகானேகாரிபுவனேஸ்வரி ஏகானல் ஏகானல்கிருதகரிபாஸ்வரி ஏகா
புவனேஸ்வரி ஏகானந்த மிருதகரி வாஸ்வரி ஏகாக்ரமணோ லயகரி ஹீகரி ஏகாம்பரேஸ்வரி சங்கரி ஏகானேக ஹரி புவனேஸ்வரி ஏகானந்த மிருதகரி வாஸ்வரி ஏகாக்ரமணோ லயகரி ஹீகரி ஏகாம்பரேஸ்வரி சங்கரி கஞ்சதாயதாஜி மாஜி கமல வன்மோரி திருபூர புதரி கஞ்சதாய தாட்சி காமாஜி 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 நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காரு. இவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரும் வந்து ஒரு சூப்பரான டான்சர், நிறைய ரியாலிட்டி ஷோஸோட வின்னர். சோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் அசார் ஆன் தி ஸ்டேஜ் ப்ளீஸ். வணக்கம் சார். வணக்கம். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பரதமேடை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்க. சோ எங்க நிகழ்ச்சிய பத்தி ஒரு சில வார்த்தைகள். இந்த பரதமேடை ஷோக்கு நான் வரது நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல. ஸோ பசங்க டான்ஸ் ஆடினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆமா பார்த்தேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட ஃபினிஷிங் சரி, ஒரு மூமெண்ட் ஃபினிஷ் பண்றது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஓகே. ஸோ வந்து நீங்க நிறைய ரியாலிட்டி ஷோஸோட வின்னர் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து நீங்க ஒரு ரியாலிட்டி ஷோ வந்து பார்க்க வந்திருக்கீங்க. அப்போ வந்து உங்களுக்கு மெமரிஸ் எல்லாம் வந்திருக்கல, நம்ம கூட இப்படிதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆடணும். ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அனுபவம் அது எப்படி இருந்துச்சு, ஞாபகம் இருக்காது? ஞாபகம் இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து பிரபுதேவ மாஸ்டர் கிட்ட வெஸ்டர்ன் கத்துக்கிட்டேன். கிளாசிக்கல் வந்து ஸ்ரீ எஸ்பி ஆனந்த் மாஸ்டர் அவர்கிட்டதான் கிளாசிக்கல் கத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்க ஊர்ல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பரதநாட்டியம் ஷோ வந்து நான் பண்ண அரங்கேற்றம் பண்ணேன். அப்போ ரொம்ப டென்ஷனா, ரொம்ப 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 டென்ஷனா இருந்தது. பட் இங்கே வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது எனக்கு அப்படியே பழைய ஞாபகம் அப்படியே வந்துட்டு இருந்தது. ஸோ நைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. வெரி நைஸ். ஸோ வந்து நீங்கள் நிறைய ரியாலிட்டி ஷோஸோட வின்னர் இல்லையா, அந்த டைட்டில் வின்னர் வந்து ஒரு லாங் ப்ராசஸ் இல்லையா? ஸோ இட்ஸ் லைக் மோர் லைக் கிவிங் பர்த். ஸோ அந்த டைட்டில் வின் நீங்கள் பண்ணும்போது லைக் எவ்வளோ ஹாப்பியாக இருந்தீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்து நீங்கள் டைட்டில் வின்னர் அப்படின்ட்டு உங்களை வந்து பப்ளிக்ல எல்லாருமே ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு சார் ஹலோ சார் அப்படிலாம் வந்து உங்ககிட்ட பேசுகிறப்போ, ஸோ அந்த அனுபவங்கள் அதை பற்றிலாம் வந்து சொல்லுங்க. யா, நான் வந்து கலைஞர் டிவியில் மானாட மயிலாட கலா மாஸ்டர் டான்ஸ் ரியாலிட்டி ஷோ பண்ணேன், அதில் டைட்டில் வின் பண்ணேன். அதுக்கப்புறம் சன் டிவியில் வந்து அமுல் சூப்பர் குடும்பம் சீசன் 2 அதில் டைட்டில் வின் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் ஷோஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட லைஃப். ஸோ அதுக்கப்புறம் ரியாலிட்டி ஷோ வந்து பண்ணது அது லாங் ஜெர்னி, ஆல்மோஸ்ட் 6-7 months. ஸோ ஒவ்வொரு ரவுண்டு போகும்போது ஒவ்வொரு ரவுண்டு நாங்கள் பண்ணும்போதே அது ஃபைனல்ஸ் மாதிரி நாங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அதுலேயே நிறைய அடி, நிறைய முட்டையோடையிறது, கையோடையிறது, ஸோ அதே இருந்து ஸோ அதையும் தாண்டி வின் பண்ணும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண மாதிரி. ஆமாம். சின்ன வயசுலயே எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு நான் சின்ன வயசுல இருந்தே பிரபுதேவ மாஸ்டரோட ஃபேன். அவரோட அவர் மாதிரியே ஆகணும், அவர் மாதிரி கொரியோகிராஃபர் ஆகணும், அவர் மாதிரி அவர் தான் ஆம்பிஷன். ஸோ அதனால சின்ன வயசுலேருந்தே டான்சர் ஆகணும்னு ஆசை. ஸோ கொரியோகிராஃபர் ஆகணும். பிருந்தா மாஸ்டர் வந்து கலா மாஸ்டர் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும். பிருந்தா மாஸ்டரும் ஜாலி, பட் அட் த சேம் டைம் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஸோ அவங்க இப்போ கூட மணிதம் சார் த காற்று வெளியீடை மூவி சாங் பண்ணோம். ஸோ ஒவ்வொரு சாங் பண்ணும்போது ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ பிருந்தா மாஸ்டர் ஜாலியாக இருக்கும், அட் த சேம் டைம் ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்ப்பாங்க. பிருந்தா மாஸ்டர் வந்து ரொம்ப பர்ஃபெக்ஷனாக பார்ப்பாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு. ஸோ ஐம் பிளஸ் அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. வெரி நைஸ். அண்ட் நாங்கள் வந்து நிறைய கேள்விப்பட்டோம், நெக்ஸ்ட் வந்து ஹசார் வந்து ஹீரோ ஆக போகிறாரு, ஒரு படத்தில் வந்து ஹீரோவாக என்ட்ரி தர போகிறாரு. ஸோ அதை பற்றி என்னென்ன தீரன் சேனல்ல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் வந்து சொன்னீங்க அப்படினா வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணுவோம். ஆமாங்க, நான் ஃபர்ஸ்ட் மன்னாரி என்ற மூவில வந்து சோலோ சாங் ஒன்னு பண்ணிருக்கேன்.
அதுக்கப்புறம் கேப் வந்து இப்போ வந்து அந்த சாங் பார்த்துட்டு தென் ஒரு மூவி ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் அக்டோபர் மந்த்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது மூவி. ஸோ ஹோப்ஃபுல்லி இப்போ வந்து இன்னைக்கு ஸ்ரீ கிருஷ்ணா கலா மந்திர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப அழகாக ஆடிருந்தாங்க இல்லையா. அவங்க வந்து இவ்வளோ சூப்பராக ஆடுறதுக்கு காரணம் வந்து கண்டிப்பாக அவங்களோட குரு தான். ஸோ அவங்கள வந்து ஆனர் பண்ணிடலாம் சார். ஸோ ஐ வெல்கம் மிஸ்ஸஸ் காயத்ரி கோபிநாத் ஆன் டு தி ஸ்டேஜ் ப்ளீஸ். மேம் ப்ளீஸ் வாங்க. வந்து குரு சொல்லி கொடுத்த எல்லாத்தையும் அப்படியே சூப்பரா வந்து கத்துக்கிட்டு பசங்க ஆடினாங்க இல்லையா. சோ அவங்களையும் கூப்பிட்டு ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். எல்லாரும் வாங்க. இதே நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது மோனிகா. நன்றி, வணக்கம்.